தெற்கு ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டியுள்ள வட தமிழக பகுதிகளில் வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் மிதமான மழை பெய்துள்ளது. கனமழை பொறுத்தவரையில் வட தமிழக பகுதிகளில் திருவள்ளூர் 22 சென்டிமீட்டர், பூண்டியில் 21 சென்டிமீட்டர், அரக்கோணத்தில் 17 சென்டிமீட்டர், தாமரைப்பாக்கத்தில் 15 சென்டிமீட்டர் அளவில் மழை பெய்துள்ளது. அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் திருவள்ளூர், வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, விழுப்புரம், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது. சென்னை பொறுத்தவரையில் இடைவெளி விட்டு சில முறை இடியுடன்கூடிய மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் மீனவர்கள் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு அடுத்து வரும் இரு தினங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இந்த மழை நிலவரமானது அடுத்து வரும் 2-3 தினங்களுக்கு தமிழக பகுதியில் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய நிலவரப்படி இந்த மழையானது 2-3 தினங்களுக்கு தொடரும். மழை பகுதியில் வடகிழக்கு பருவமழை பொறுத்து பிறகு தெரிவிக்கப்படும். இன்னும் தென்மேற்கு பருவமழையை நன்றாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னும் நல்லா இருந்து போயிட்டுருக்கு, சீசன் இருந்து போயிட்டு இருக்குதான். இந்த வாரம் இப்போ கடந்த வாரத்தை விட இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஆக்டிவாக இருக்கக்கூடிய நிலை இருக்குது. இயல்பு இந்த மழையை பொறுத்த வரைக்கும், தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் தமிழக பகுதியில் கடந்த ஜூன் 1 முதல் இன்று வரையான காலகட்டத்தில் பதிவான மழையின் அளவு 32 சென்டிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு 29 சென்டிமீட்டர். இது 8% இயல்பை விட அதிகம். சென்னையை பொறுத்தவரையிலும் பதிவான மழையின் அளவு 50 சென்டிமீட்டர். இது இயல்பு அளவு 39 சென்டிமீட்டர், 29% அதிகம். பொதுவாக இந்த தென்மேற்கு பருவமழையை இந்த அளவு இன்று வரை அளவு காலகட்டத்தில் பார்க்கும்போது ஜூன் மாதத்தில் சென்னை பொறுத்தவரை இயல்புடைய குறைவாகும். ஜூலை இயல்பை விட அதிகமாக இருந்திருக்குது. ஆகஸ்டில் குறைவாக இருக்குது. இப்படி தற்பொழுது செப்டம்பரில் இயல்பை விட அதிகமாக இருந்திருக்கு. இது சென்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அப்படி மாதம் எடுத்திங்கன்னா ஜூன் இயல்பை விட குறைவு 15%. ஜூலையில் 74% இயல்பை விட அதிகம். ஆகஸ்ட்டில் 1% தான் குறைவு. 1% இயல்பு தான், பெரிய விஷயம் கிடையாது. செப்டம்பரில் இன்று வரை 29% இயல்பை விட அதிகம். இதன் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் மிதமான மழை பெய்துள்ளது. கனமழை பொறுத்தமுறையில் வட தமிழக பகுதிகளில் மழை ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக திருவள்ளூர் 22 சென்டிமீட்டர், பூண்டியில் 21 சென்டிமீட்டர், அரக்கோணத்தில் 17 சென்டிமீட்டர், தாமரைப்பாக்கத்தில் 15 சென்டிமீட்டர் மழையும், நுங்கம்பாக்கத்தில் 10 சென்டிமீட்டர் மழை, மீனம்பாக்கத்தில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழையை பொறுத்தவரையில் திருவள்ளூர், வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, விழுப்புரம், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது. சென்னை பொறுத்தவரையில் இடைவெளி விட்டு சில முறை மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் மீனவர்கள் அடுத்து வரும் இரு தினங்களுக்கு தென்கிழக்கு வங்கக்கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். தற்போதைய நிலவரப்படி இந்த மழை நிலவரமானது அடுத்து வரும் 2-3 தினங்களில் தமிழக பகுதியில் தொடரும் என்று எதிர்பார்க்கிறோம். டெல்டா மாவட்டங்களை விட வட தமிழகத்திலையும் உள் மாவட்டங்கள்லையும் தான் இருக்கு சான்சஸ் இருக்கு.